ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வாரம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி நெக் பெயின் ஒர்க் அவுட்ஸ் என்று அழைக்கக்கூடிய சில உடல் தளர்வு பயிற்சிகள். இந்த பயிற்சிகளானது உங்களுடைய கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கக்கூடிய பயிற்சிகள். தினந்தோறும் நாம் பயன்படுத்தக்கூடிய லேப்டாப்ஸ், செல்ஃபோன் மற்றும் நீண்ட நேரம் உட்கார்ந்த நிலையில் குனிந்த நிலையில் படிப்பதனால் ஏற்படக்கூடிய கழுத்து வலியை குறைக்கக்கூடிய சில பயிற்சிகளை நாம் இப்போ பார்க்க இருக்கிறோம். இந்த பயிற்சிகளை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் கழுத்து பகுதியில் ஏற்படக்கூடிய தசை இறுக்கத்தினை தளர்த்தி, இதனால் அங்கே இரத்த ஓட்டத்தினையும் நல்ல நெகிழ்வுத்தன்மையும் உருவாக்கி கழுத்து வலியை குறைக்கிறதுக்கு மிகத்த உதவியாக அமையும். இந்த பயிற்சியை நீங்கள் காலை மற்றும் மாலை வேளைகளில் தினந்தோறும் பயிற்சி செய்யுங்க. கண்டிப்பாக கழுத்து வலியிலிருந்து நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். வாங்க பயிற்சிக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நெக் மூமெண்ட் ப்ராக்டிஸில் நாம் முதலாவதாக பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி நெக் மூமெண்ட் அப் அண்ட் டவுன் ப்ராக்டிஸ். இந்த பயிற்சியானது உங்களுடைய ஃப்ளெக்ஸார் மற்றும் எக்ஸ்டென்சார் மசில்ஸ்களை நன்கு தூண்டுவிக்கிறது. இதனால் கழுத்து பகுதியில் முன்புறம் மற்றும் பின்புற தசைமண்டல பகுதியில் நல்ல விளைவினை இந்த பயிற்சி ஏற்படுத்துது. இந்த பயிற்சியை செய்யும்போது நீங்கள் உங்களுடைய இடுப்பு பகுதியை பிடிச்சிக்கிட்ட நிதானமாக உங்களுடைய கழுத்து பகுதி நல்லா நீட்டு வச்சு பின்புறம் வளையிறதும், பின்புற தசை மண்டல பகுதியை நல்லா நீட்டு வைத்து முன்புறம் குனிந்ததுமாக இந்த பயிற்சியை நீங்கள் செய்யணும். நீங்கள் பின்புறம் வளையும் பொழுது உங்களுடைய கழுத்து பகுதியில் நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சஸ் ஃபீல் ஆகும், அதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதே நேரத்தில் நீங்கள் முன்புறமாக குனியும் பொழுது உங்களுடைய சின் பாயிண்ட், அதாவது தாடை பகுதி மார்பு பகுதிக்கு அருகாமையில் வரும்படி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பயிற்சியில் நீங்கள் மூச்சை உள்ளெடுத்துக்கிட்டு பின்புறம் சாயிறதும், மூச்சு வெளியே விட்டுக்கிட்டே முன்புறம் குனியிறதுமா நிதானமாக செய்யணும். இதை செய்தும் பொழுது நீங்கள் கண்களை திறந்த நிலையிலே பயிற்சி செய்யலாம், கண்களை மூடிய நிலையில் பயிற்சி செய்ய தேவையில்லை. இந்த பயிற்சியை நீங்கள் தினந்தோறும் காலை மற்றும் மாலை வேளைகளில் ஒரு 10-10 முறை நீங்கள் பயிற்சி செஞ்சால் நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியை உங்கள் நெக் ரீஜனில் இது ஏற்படுத்தும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சியானது நம்முடைய கழுத்து பகுதியை வலது இடது என்று திருப்பக்கூடிய ஒரு பயிற்சி, அதாவது லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு மூமெண்ட்டா. இந்த பயிற்சியை நீங்கள் செய்கிறதுனால உங்களுடைய கழுத்து பகுதியினுடைய பக்கவாட்டு தசை மண்டல பகுதி நல்லா தூண்டு வைக்கப்படுது. இதனால் அந்த பகுதிக்கு நல்ல ஒரு நீட்டுவிதல் தன்மை கிடைக்குது. இதனால் கழுத்தினுடைய பக்கவாட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய வலிகளை குறைக்கிறதுக்கு இந்த பயிற்சியானது ஏதுவாக அமையுது. இந்த பயிற்சியை 10-15 முறை நீங்கள் பயிற்சி பண்ணலாம். பின்பு மற்ற பயிற்சிகளை தொடரலாம். கழுத்து பயிற்சியில் நம்ம அடுத்த பயிற்சியை நம்ம பார்க்க இருக்கக்கூடியது சைட் பை சைட் ப்ராக்டிஸ் என்று அழைக்கக்கூடிய பக்கவாட்டில் கூடிய வளையக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியும் உங்களுடைய கழுத்துப்புற பக்கவாட்டு தசை மண்டலத்தை நல்லா நீட்டு வைக்கல் என்ற பணியை செய்யும். அது மட்டுமல்லாமல் உங்கள் கழுத்து பகுதி தோள்பட்டை பகுதியோடு இணைக்கக்கூடிய பகுதியை மென்மையாக தூண்டு வைக்கிறதுனால உங்களுக்கு கழுத்து வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இந்த பயிற்சி குறைக்குது. இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும் பொழுதே உங்களுடைய கழுத்து பகுதிக்கு நல்ல ஒரு ஓய்வுத்தன்மை கிடைக்கிறத உங்களால் உணர முடியும். அதனால் இந்த பயிற்சி நீங்கள் 10-15 முறை நிதானமாக செய்யலாம். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி ஆஃப் நெக் ரொட்டேஷன் ப்ராக்டிஸ். இந்த பயிற்சியை முன்புறம் குனிந்த நிலையிலிருந்து வலதுபுறம் மேல் நோக்கிய தன்மையிலும், அதே போல் முன்புறம் குனிந்த நிலையில் இடதுபுறம் மேல் நோக்கிய தன்மையிலும் நிதானமாக நீங்கள் செய்யலாம். இந்த பயிற்சியில் உங்களுடைய கழுத்து பகுதியினுடைய பக்கவாட்டு தசை பகுதி
நல்ல பங்களிப்பை ஏற்படுத்துறதுனால அந்த பகுதிகள் நன்கு தூண்டுவிக்கப்படும். இதனால் உங்களோட நெக் ரீஜனில் ஏற்படக்கூடிய டென்ஷன்ஸ், அந்த மசில்ஸோட டென்ஷன் வந்து நல்லா வந்து ரிலீஸ் ஆகும். இதனால் உங்களுடைய கழுத்துப்புற பக்கவாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய தசைமண்டலத்தினுடைய இருக்கும் அதாவது டென்ஷன் வந்து வெகுவாக குறைக்கப்படுது. இந்த பயிற்சியும் ஈச் சைடு ஒரு 5 times நீங்கள் பயிற்சி பண்ணலாம். கழுத்து பயிற்சியில் நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் மற்றும் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் என்று அழைக்கக்கூடிய கழுத்து பகுதியை சுற்றக்கூடிய அதாவது சுழற்றக்கூடிய ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை நீங்கள் நிதானமாக கண்களை திறந்த நிலையில் கிளாக் வைஸ் ரொட்டேஷன் 5 times இன்னும் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன் ஒரு 5 times நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த பயிற்சினால் உங்களுடைய கழுத்து பகுதியினுடைய ஒட்டுமொத்த தசைமண்டல பகுதியும் நன்கு தூண்டுவிக்கப்படுது. இதை உங்களுடைய கழுத்து பகுதியை நல்ல ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிட்டு நிதானமாக செய்யும்போது நல்ல ஒரு மசாஜிங் டோன் எஃபெக்டாக உங்களுடைய கழுத்து பகுதியில் ஏற்படுத்துது. இந்த பயிற்சியை கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ்னா மாறுபட்ட கோணங்களை நீங்கள் பயிற்சி செய்யுங்க. பின் கண்களை மூடி ஆழ்ந்த சுவாசத்தை சில வினாடிகள் எடுத்து விட்டதுக்கப்புறமா மற்ற பயிற்சிகளை நீங்கள் தொடங்கலாம். நெக் மூமெண்ட் ப்ராக்டிஸில் நாம் அடுத்ததாக பார்க்க இருக்கக்கூடிய பயிற்சி உங்களுடைய ஹேண்ட் சப்போர்ட்டோட உங்களுடைய கழுத்து பகுதியை நல்லா நீட்டு வைக்கக்கூடிய ஒரு பயிற்சி. இதுவும் நெக் மூமெண்ட் அப் அண்ட் டவுன் ப்ராக்டிஸ்க்கு ஒத்து தான் இருக்கும். ஆனால் இதில் நம்ம ஃபிங்கர்ஸை லாக் பண்ணி உங்களுடைய பேக் ஆஃப் த ஹெட்டை கேட்ச் பண்ணி அதன் மூலமாக பயணக்கூடிய ஒரு பயிற்சியாக இது அமையுது. பின்புறம் வளையும் போது நல்லா உங்களுடைய பின்புற தலைப்பகுதி தாங்கிய வண்ணம் செஸ்ட் நல்ல எக்ஸ்பேன்ஷனோட ஹோல்ட் பண்ணுங்க. அதே நேரத்தில் முன்புறம் வளையும் பொழுது தலைப்பகுதியை லேசாக கீழ்ப்பக்கம் அழுத்திய வண்ணம் 2 elbows க்ளோஸ்டாக கொண்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுடைய கழுத்துப்புற தசைநார் பகுதி நன்கு நீட்டி வைக்கப்படுது. சர்விக்கல் ஸ்பைனுடைய பின்புற தசை பகுதியை இந்த பயிற்சியானது நன்கு நீட்டி வைக்கிறது. இதனால் கழுத்துப்புற பகுதியில் ஏற்படக்கூடிய வலி நன்கு நீங்குவதை உங்களால் உணர முடியும். நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனை உங்களுடைய கழுத்துப்புற தசைமண்டல பகுதிக்கு இந்த பயிற்சி அளிக்கிறத நீங்கள் இந்த பயிற்சி செஞ்சு முடித்ததுக்கு அப்புறமாவே உங்களால் உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் இது உங்களுடைய தோள்பட்டை தசைநார்களையும் நன்கு தூண்டு வைக்கிறதுனால இது தோள்பட்டை பகுதிக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்குது. பின்புறம் வளையும் போது மூச்சை உள்ளிழுக்கிறதும் முன்புற வளையும் போது மூச்சை வெளியிடுறதுமாக நீங்கள் இந்த பயிற்சி செய்யும்பொழுது இது உங்களுடைய நுரையீரலுக்கும் நல்ல ஒரு பலனை கொடுக்குது. 10-15 times நீங்கள் இந்த பயிற்சியை செய்யலாம்.